ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து மாபெரும் வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதற்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். பார்த்த பிறகு மறக்காமல் உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அதோடு இந்த வீடியோக்கும் லைக் பண்ணிவிடுங்க. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள் போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா, மொத்த கடன்கள் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 1226 கடன்களுக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. 12 நம்ம தமிழகத்துலேயும் 12 வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் பார்த்தீங்கன்னா லோக்கல் லாங்குவேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லோக்கல் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ் பார்த்தீங்கன்னா ரீடிங், ரைட்டிங், அண்டர்ஸ்டாண்டிங் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அப்போது தான் நீங்கள் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க முடியும். இதற்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. ஸோ வாங்க நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். டெய்லி வரக்கூடிய தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு அறிவிப்புகள், மத்திய அரசு வேலைவாய்ப்பு அறிவிப்புகள் அனைத்துமே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வெப்சைட்டில் தான் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். எக்கச்சக்கமான ஜாப்ஸ் நோட்டிஃபிகேஷன் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த இணையதளத்தினுடைய லிங்க் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடியோக்கு கீழே இந்த இணையதளத்தினுடைய லிங்க்கை மென்ஷன் பண்ணுறேன். இப்போ விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த இணையதளத்தில் பெல் பட்டன் கொடுத்துருப்பாங்க. இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் வச்சுக்கிட்டிங்கன்னா, இந்த இணையதளத்தில் எப்போதெல்லாம் ஜாப்ஸ் நோட்டிஃபிகேஷன் அப்டேட் பண்ணுறாங்களோ அப்போதெல்லாம் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதை பார்த்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிலிருந்து பார்த்தீங்கன்னா மாபெரும் வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஸோ என்ன போஸ்டிங் வந்து கால்பார் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சர்க்கிள் பேஸ்டு ஆஃபீஸர் பதவிக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த பதவிக்கு பார்த்தீங்கன்னா இன்றிலிருந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 9/12/2021 முதல் 29/12/2021 வரை ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கைஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதற்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் 9/12/2021 முதல் 29/12/2021 வரை இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம். டவுன்லோட் ஆஃப் கால் லெட்டர் ஃபார் ஆன்லைன் டெஸ்ட்டு 12/2/2022 ஆன்வர்ட்ஸ் டென்டேட்டிவ் தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஆன்லைன் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா 2022 வந்து கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவ் தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சர்க்கிள் வைஸாக பார்த்தீங்கன்னா போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டேட் வைஸாக பார்த்தீங்கன்னா போஸ்டிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. நம்ம தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா சர்க்கிள் சென்னை, ஸ்டேட் தமிழ்நாடு, லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா தமிழ். மொத்த கடன்கள் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 250. பேக்லாக் வேக்கன்சிஸ் பார்த்தீங்கன்னா 26. அனைத்து ஸ்டேட்டையும் சேர்த்து மொத்த கடன்கள் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 1226 கடன்களை அறிவிச்சிருக்கிறாங்க. அதுக்கடுத்தாக இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கணும்னா என்ன படிச்சிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும், கிராஜுவேஷன் இன் எனி டிசிப்ளின் ரைட்டுங்களா. அதுக்கடுத்த எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 2 இயர்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் 1/12/2021 அன்று உள்ளபடி பார்த்தீங்கன்னா நாட் பிலோ 21 இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா நாட் எபோ 30 இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்த ஏஜ் ரிலாக்சேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. எஸ்எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ், ஓபிசி என்சிஎல் கேண்டிஸ் பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதர கேட்டகரிக்கான ஏஜ் ரிலாக்சேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துக்குங்க. அதுக்கடுத்த செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ரிட்டர்ன் டெஸ்ட்டு, ஸ்க்ரீனிங் அண்டு இன்டர்வியூ, அதற்கான டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ரீட் பண்ணிக்கோங்க. சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் பேசிக் பே பார்த்தீங்கன்னா 36,000 வந்து தராங்க. ஸ்கேல் பார்த்தீங்கன்னா 36,000 அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 63,840 தராங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ கேட்டகிரிலாம் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து கிடையாது. ஜென்ரல் இடபிள்யூஎஸ் ஓபிசி கேட்டகிரி பார்த்தீங்கன்னா 750 ரூபாய் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கடுத்தாக்க எக்ஸாம் சென்டர் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னை, மதுரை, திருநெல்வேலி வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கிறாங்க. மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா இந்த நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற இந்த வீடியோக்கு கீழே இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க்கை மென்ஷன் பண்ணுறேன். டவுன்லோட் செய்து ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. மீண்டும் நாம் அடுத்த ஒரு வேலை வாய்ப்பு வீடியோ சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி. ஆல் த பெஸ்ட்.